ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அங்கே இல்லை. ஐ மீன் இப்போ இந்த கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அந்த இடத்துல நான் இல்லை. நான் எங்கேயோ ரூமுக்கு வெளியே இருக்கேன். ஏன்னா நான் மைக்கை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சவுண்டு கரெக்டாக கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வந்துட்டேன். கேள்வி என்னடா ஹெட்ஃபோன் காணும், அந்த மண்டியில் துணி காணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னா, மைக் செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முன்னெல்லாம் இப்படி இருக்க கீழே வயிறு பிடிங்கிட்டு ஓடிடும். ஸோ இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ஐ லவ் இட். பட் இப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளை, அதாவது இன்றைக்கா நாளைக்கு அதை அப்லோட் பண்ண பண்ணுறதில்ல. பட் இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்பன்னு கணக்குப்படி பார்த்தா நாளை ஜப்பானும் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ரிலீஸ் ரெண்டுக்குமே டிக்கெட் வாங்கியாச்சு. எஃப்டிஎஃப் ஷோ தான் போகிற ரெண்டு படத்துக்குமே. பட் ரிவ்யூ கொஞ்சம் லேட் ஆகும், ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. அண்டு இங்கே ஒரு வீடியோ இருக்குது, அது எப்படி இவ்வளோ செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு தெரில. மிக்க மிக்க நன்றி சினிமா சைக்கோ தமிழ் நேயர்களே, இந்த வீடியோவும் போட வச்சுருங்க. என்ன செய்யறது? ஜங்கி ஜிங்கி ஜங்கி ஜிங்க என்னது? இந்த மாதிரி அர்த்தம் எப்படி படத்துல காட்டுவது? நன்றி தம்பு தப்பாட்ட குழுவினரே. சந்தோஷமா ஆடும்போது இப்படி இன்னொரு மோரு கட்டுன்னா சொன்னீங்கன்னா சார், கைய வச்சோ லாரன்ஸ் கிட்டது நான் வேற ஒண்ணு எதிர்பார்க்கிறேன் உண்மையிலே வேகமாடுவாருன்னு. இதுதான் வந்து லிரிக்கல் வீடியோலயே வந்துச்சு. வளைகாப்பு விழா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மாமதுரை பாட்டுக்கு எல்லாம் ரியாக்ஷன் கேட்டீங்க, பட் அதுலேருந்து நிறைய லிரிக்ஸ் சம்மந்தப்பட்ட போர்ஷன்ஸ் வரும். பட் இது வீடியோ சாங்கிறதுனால
மோர் இன்டூ லாரன்ஸ் சாரோட டான்ஸ் அண்ட் விஜுவல்ஸில் தான் ஃபோக்கஸ். எனக்கு ஒரு நல்ல இந்த 1, 2, 3, 4 ஒரு பாட்டு இருக்கும் இறையில், அந்த பாட்டு ஆவியஸ்லி ஜிகர்தண்டா. 1 வந்துட்டு பாண்டி நாட்டு கொடி இன்மல அந்த பாட்டு, அதுக்கப்புறமா ரகிட ரகிட, இந்த மாதிரி அவரோட குட்டு பாடல்களுக்கு நான் ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபேன். ஏன்னா வந்துட்டு இந்த கேமராங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 1 டேக்கில் போவோம், அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கட் ஆகும். நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும் ரொம்ப நேரம் 1 டேக்கில் போவோம். அது இங்கே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. இதை நான் நான் தேட்டரில் எப்படி விஜுவல் பண்ண போகிறேன் அதுன்னு எனக்கு தெரியல. எது என்ன மாதிரி அந்த சுச்சுவேஷன் எனக்கு வரப்போன்றதுல தனுஷ் சார் வேறு இப்போ ஒரு ட்யூட் போட்டிருந்தார். என்னென்னா ஆக்சுவலி என் ட்விட்டர் கிடையாது, எவனோ குரூப்பில் அனுப்பி விட்டுருந்தான், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இது என்னது படம் பார்த்துட்டேன், சூப்பர் படம். லாரன்ஸ் சார் வந்துட்டு ரொம்ப வேறு ஒன்று பண்ணியிருக்காரு. அண்டு லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் படத்தில் அப்படின்னாங்க. எஃப்என் சைட்லேருந்து ஒன்றும் பெருசாக வந்துட்டு சொல்லலை, பட் ஸ்டில் ரெண்டு படத்துக்கும் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. நல்லவா எனக்கு அந்த ரெண்டு படமுமே வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. லெட்ஸ் சி ரெண்டு படம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. இந்த வீடியோவை நீங்கள் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தோஷ் நரன் சார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு KH234 ரியாக்ஷன் வீடியோக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிக்கணும் அதே வர்ற கண்டினியூஸ் வீடியோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மைக்கில் ஏதாவது ஏதாவது மாற்றம் இருக்குது, ஏதாவது குறை உரம்னு கேட்குதுன்னா கமெண்ட் போடுங்க. ஓகே.